மீரா மித்தூன் எவட உண்டு கொச்சின்ல உண்டு ஊனம் கழிச்சோ மோட்டர் ரைஸ் அடிச்சோ வணக்கம் தமிழாஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் யஷி கவுண்ட் ஃபார் தூண் கன்ஃபார்ம் ஸ்டார்ட் திஸ் இஸ் ஃபார் ஷூர் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து போகிற போற அந்த ரூட்ல போற பிக்சர்ஸ் அந்த ரூட்ல போற வீடியோஸ்லாம் எல்லாம் சரி தமாஷு ஆனா ஜோ மைக்கல் வேற லெவல் சான்ஸ் இல்லை இவங்க ஒரு ஃபேக் பிக்சர் ஒரு ஃபேக் வீடியோ போடுவாங்க அதோட ஆன்சர் அதாவது இவங்க ஒரு கொஸ்டின் போடுவாங்க ஜோ மைக்கேல் வந்து அந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் போட்டுருவாங்க அதாவது இவங்க போகிற பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போன வருஷம் எடுத்தது வீடியோஸு போன வருஷம் எடுத்தது அதாவது ஐ அம் ஸ்ட்ராங் அந்த பயம் இருக்குது இப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறது டேக் டைவர்ஷன் தேவையில்லாமல் திருப்பி ட்விட்டரில் வந்து தலாபதி எம்எஸ் தோனி விச் இஸ் தல தோனி ஆனால் ஒன்றா ப்ரைம் மினிஸ்டரை டேக் பண்ணுறது கவுண்ட் டவுன் ஃபார் மீரா மித்தூன் கன்ஃபார்ம் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டேஜ் திஸ் இஸ் ஃபார் ஷுவர் இங்கே பாருங்கள் நான் வந்து டெய்லி மீரா மித்தூன் பற்றி போகிற ஒரு யூடியூபர் கன்ஃபார்ம் ஆகிடல ஆகஸ்ட் நைன்த் நான் அப்போயும் உங்கள்கிட்ட சொன்னேன் ஈஷா சவனே என் ஜோ மைக்கேல் பிரதர் இந்த கேஸை சிம்பிளாக சீனாக ஹேண்டில் பண்ணின்னு இருக்காங்க அதாவது இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஒரு கடல் இந்த கடலுக்குள்ளே ஒரு ஒரு வேல் அது தமிழ் எப்படி சொல்றது பிக் ஃபிஷ் அது குச்சா கூட ஈஸியாக தூக்கிலாம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷீ நோஸ் தட் ஷீஸ் இன் டீப் ட்ரபுள் அண்ட் ஷீ நோஸ் தட் ஹர் ஸ்டோரி இந்த வெப் சீரீஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ட்விட்டர் சீரீஸ் வந்து மீரா மீது அதாவது ட்விட்டர் சீரிஸ் கூட இல்லை தி என்டைய சோஷியல் மீடியா ஆஃப் மீரா மீது வில் பி கம்ப்ளீட்லி ஷட்டிங் டவுன் இன்க்ளூடிங் திஸ் கலர் மண்டேன் பல்லுடா தெரியும் கீழே கலர் கலராக இருக்கும் மேலே சேமியா அந்த ஐஸ்கிரீம் அந்த ஃபலுடா மாண்டே தூக்கி உள்ள வைக்கணும் அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டோம் சிம்பிள் கான்ட்ரவர்சி சீக்கிங்க்கு அதாவது ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று நல்லது செய்யுங்க நல்லது பற்றி பேசுங்க உங்களால் அந்த மனசு இருக்கோ இல்லையோ நல்லது செய்யுங்க அட்லீஸ்ட் அந்த காண்ட்ரவர்சி உங்களுக்கு சீக்கிங் உங்கள் ஃபேன்ஸ் உங்கள் பப்ளிசிட்டி எல்லாம் வரும் ஒன்று சைடு பார்த்தீங்கன்னா மீராபித்தன் பண்ணுற மாதிரி தேவலாமல் இழுக்கிறது சூரியாவே இழுக்கிறது தளபதியே இழுக்கிறது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் தனுஷ் அப்படி லைன் அப்படின்னு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸும் இழுக்கிறது மீனாமித்ரோட சாப்டர் அதாவது சோசியல் மீடியா சாப்டர் அவங்க வந்து உள்ள போறாங்களா உள்ள போலையா அது கன்ஃபார்மாக உள்ள போவாங்க அது வேற விஷயம் அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது தமிழ்நாடு கோலிவுட் பினிஷ் ஸ்டோரி சோசியல் மீடியா பினிஷ் ஸ்டோரி இதுதான் முன்னாடி சொன்னேன் தேவையில்லாம ஒரு இடத்துல கால் வச்சா ஒன்று சுத்தமாக இருக்கணும் இல்லை நீங்கள் காலை வச்சு இடம் சும்மாவாக இருப்பாங்க தளபதி ஃபேன்ஸ்னால் வேறு லெவல் அதுக்கு மேலே இப்போ தளபதி ஃபேன்ஸ் ஓட ஹெட் ஈஷா சவன் என்ன அண்ட் ஜோ மைக்கல் டாக் டீம் வர்சஸ் அனத டேக் டீம் அதாவது ஒரு ஸ்ட்ராங் டீம் வர்சஸ் ஒரு ஃபேக் துபாக்கூர் டீம் இந்த ஃபுல்லோட தலையும் டபுள் எம் சூப்பர் டூப்பர் இன்டர்நேஷ்னல் யூனிவர்ஸ் மாடல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து டெய்லி இந்த மீனாமித்த பற்றி பேசி அவங்களுக்கு ஐ டோன் நோ வாய் பட் என்னால் அது பண்ண முடியாது பிகாஸ் நிறைய இருக்குது என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ நிறைய பேர் என்ன இருக்கீங்க நிறைய மெசேஜஸ் என் ட்விட்டர் அதாவது ஜோ மைக்கிள் எப்போல்லாம் மெசேஜ் போடுறோம் எனக்கு உடனே என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ப்ரோ இந்த மெசேஜ் பார்த்தீங்களா இதுக்கு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் நைன்த் நான் சொன்னேன் இந்த மேட்ரு டீல் ஓடுங்க ஜஸ்ட்டு ஈசன் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டும் ஜோ மைக்கேல் மெயினாக ஜோ மைக்கலோட ட்விட்டர் அக்கௌண்ட் பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்ரி ஒன் ஆர் அதாவது ஒன் ஒன் ஒரு ஒரு மூவ் ஆஃப் மீரா மீதுன்னு உங்களுக்கு கிளியராக அதாவது அவங்க வந்து ஃபேக் மூவ் கொடுப்பாங்க ஜோ மைக்கிள் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் வித் பிரிண்ட் அவுட் எங்கே இருக்காங்க என்ன சாப்பிட்டாங்க எல்லாமே ஸோ இட்ஸ் சிம்பிள் கைஸ் ஷீ இஸ் கோயிங் டு எண்ட் திஸ் என்டையர் ஸ்ட்ராங் அதாவது இந்த சுனாமி கொச்சின்னு சொல்கிறாங்க எஸ் கொச்சின்லாம் இருக்காங்க ஆனால் அந்த கொச்சினுக்குள்ள கேரளாக்குள்ள சுத்தினா கூட இந்த கேரளா ஃபேன்ஸ் ஆஃப் தளபதி பார்த்தீங்கன்னா வேற லெவல் சூர்யா ஃபேன்ஸ் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஸோ தளபதியோட ஃபேன்ஸ் அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி ஈக்குவலாக இருக்காங்களோ கேரளாலும் அப்படி இந்த எலி பிடிக்கிறது ஒரு ட்ராப் இருக்குங்க அந்த சீஸ் வச்சு தானாக வந்து மாட்டிக்கும் அது மாதிரி ஆ

அந்த ஃபலோடா தலை எனக்கு அவனோட காலர் ஐட் ஐ மீன் ஃபோனு நம்பர் எல்லாமே அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இஸ் ஆன் ஒன் ரன் சி இப்போ வந்து வாட்ஸ் தி அதர் ஆப்ஷன் ஒருவேளை மீத மீத சாரின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மேட்டர் சால்வ் ஆகிடுமா இல்லைங்க தளபதி ஃபேன்ஸ் அன்னிக்கே சொன்னாங்க சாரின்னு சொல்லிடு இந்த மேட்டர் விட்டுரு இன்னைக்கு கூட தளபதியோட பிக்சர் இன்னைக்கு கூட அது 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 அவ்வளோ பிரச்சனை தேவையாத நியூஸ் அவங்களோட ட்விட்டரில் இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் வந்து இவங்க போடுறதுக்கெல்லாம் தலையாட்டினே இருக்காங்க இட்ஸ் கால் பேடு ஐ நோ வாட் அவர் தி காலேஜ் ஸோ வெரி சூன் மீரா ஓட சாப்டர் இன் சோஷியல் மீடியா ஐ ன்ட் நோ வாட் பி இன்சைட் அவங்க உள்ளே இருக்க போகிறாங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்க இந்த தேவையில்லாத இந்த ஃபேக் பப்ளிசிட்டி ஸ்டோரிஸ் அப் அப்லோட் பண்ணுறது தான் ஸ்டாப் மாதிரி மீரா பண்றது ஸ்டார்ட் ஒன்ஸ் ஐ உட் லைக் டு சே திஸ் இதே மீரா மிதுன் கொஞ்சம் இதை யோசித்து நம்ம தப்பான வழியில் போகிறோம் மாறி நம்ம இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் ட்விட்டரில் ஒன்றும் ஒரு வேற லெவலில் எடுத்துன்னு போய் பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கலாம் நினச்சிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அதாவது ஒரு உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க ஷோ தம் த பெஸ்ட் வைப்ஸ் டு நாட் தம் நெகட்டிவ் வைப்ஸ் அதான் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ இட்ஸ் ஆல் டன் சி எப்படி போகிறதுன்னு மீனாமித்தனோட வீடியோஸ் நான் போடாமல் இருக்க மாட்டேன் நான் சொல்லவே இல்லை எப்போல்லாம் அந்த ஃப்ளாஷ் பிரேக்கிங் அந்த கிடு கிருடு அந்த நியூஸ் வருதோ அப்போ போடேன் நிறைய யூடியூபர்ஸ் டெய்லி போட்டுருக்காங்க அது அவங்களோட இஷ்டம் ஐ ஹேவ் நத்திங் டு சே மேபி அவங்களுக்கும் அந்த வெறித்தனமாக இருக்காங்க பண்ணுறாங்க ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் பட் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கே சளிச்சு போதுங்க சரி வியூஸ் நான் பே நான் பேசிடுவேன் வச்சுக்கோங்களேன் டெய்லி பேசுவேன்னு வச்சுக்கலாம் எனக்கு ஒரு வியூஸ் வருது நானும் சம்பாதிக்கலாம் ஓகே டன் ஐ ஷூட் டூ சம்திங் விச் ஐ லைக் டெய்லி போட்டால் எனக்கு விற்றுடும் ஸோ எப்போல்லாம் அந்த ஃப்ளாஷ் பிரேக்கிங் கவுண்டவுன் அரெஸ்ட் அப்படிலாம் ஆகும்போது அப்போ தான் நம்ம

எனக்கு தெரியும் ஐ எம் ஷூர் உங்களுக்கும் தெரியும் இனிமேல் கொச்சின்ல எத்தனை நாள் இருக்க போகிறாங்களோ இல்லை அந்த கேரளா போர்டரில் எத்தனை நாள் இருக்க போகிறாங்களோ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் இந்த ஒரு இதுதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோஸ் வந்து வித் டேட் டைம் லொக்கேஷன் ப்ராப்பர் லொக்கேஷன் போட்டா நல்லாயிருக்கும் பட் அவங்களும் கரெக்ட் தான் அது மாதிரி லொக்கேஷன் ப்ராப்பர் லொகேஷன் ப்ராப்பர் டேட் டைமில் போட்டாங்கன்னா இந்த அவங்களுக்கு பின்னாடி ஒரு வெறித்தனமாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா அதாவது எப்படியாச்சும் அவங்களுக்கு பிடிச்சி அவங்க வந்து உடனே வித்தின் செகண்ட்ஸ் ஜெட் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுவாங்க அதான் அது பயந்து அவங்க பாட்டு ஓடி இருக்காங்க போட்டோம் ஆனா தமிழ்நாடு போலீஸ் நீங்க வந்து கொச்சின்ல இருந்து அங்கே ஒரு போட்டு இல்லை அங்கே ஒரு ஏதாச்சும் பஸ் இதெல்லாம் புடிச்சு நீங்க ஸ்ரீலங்கா மலேசியா அப்படி போனா கூட அங்கேயும் பயங்கரமான ஜனங்கள் இருக்காங்க டூ மச் மலேசியாலாம் லேடிஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் போட்டு கிழிச்சிருவாங்க முகேந்திராவோட ஒன்று அந்த வெரி இருக்கு எப்படி போகுதுன்னு பட் ஷூர் வெரி சூன் இதுக்கு ஒரு டெட் லைன் அதாவது கன்ஃபார்ம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டோன்ட் வேஸ்ட் யூ எனர்ஜி அவங்க ட்வீட்ஸை வந்து விட்டுருங்க உங்களுக்கு அவங்க ட்வீட்ஸை பார்க்கணுன்னா ஒரே ஒரு ஒருத்தர் அதாவது ரெண்டு பேரும் நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஈசன் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட் ட்வீட்ஸ் ஜோ மைக்கோட அக்கௌண்ட் பார்க்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஃபேக் நியூஸ் அந்த நியூஸ் பிடிச்சிருந்தா ட்வீட்டை மட்டும் பாருங்க இந்த லைக்கு ட்வீட்வீட் கொடுக்காதீங்க பிகாஸ் நீங்க கொடுக்க கொடுக்க அவங்க பேசினே இருப்பாங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க வேற சூன் கொடுக்க போகிறது இல்லை அது வேற விஷயம் நம்ம என்ன பண்ணால் கூட பட் எனி ஹவ் ஆல் த பெஸ்ட் மீராமி தூண் அங்கே வந்து கேரளாவில் வந்து கொச்சியில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மூட்டை அதாவது செட் மீல்ஸ் ஒரு பெரிய ஃபிஷ் கொடுப்பாங்க அதுல வந்து வெஜிடபுள் போட்டு ரொம்ப 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 நல்லா இருக்கும் எங்கள் துபாயில் வந்து எல்லாம் மலையாளிஸ் பண்ற ஒரே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் வந்து மூட்டை செட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ் அது வந்து நீங்க சாப்பிட்டு நேருங்க பார்த்து அந்த மீன்ல முள் இருக்க போகுது அதையும் பார்த்துங்க அண்டு குடி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் ஆந்திரா மீன்ஸ் வரும் தமிழ் மக்களே உங்களுக்கு பிடிச்சிக்கல வேற வீடியோ பார்க்கற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறோம் உங்க கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல அடிங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க சோ நாளைக்கு வரேன் நதர் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் பீஸ்